மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உதவியாளர் கோ சண்முகநாதன் உடல்நலக் குறைவால் காலமானார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக கருணாநிதியின் தனி உதவியாளராக இருந்த சண்முகநாதன் கருணாநிதியின் நிழல் என்றே அழைக்கப்பட்டார். கடைசி காலம் வரை அவரது உதவியாளராக பணியாற்றிய சண்முகநாதன் உடல்நலக் குறைவால் சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். சண்முகநாதனின் மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி ஷாப்பிங் மால்களுக்கு தீயணைப்புத் துறை சார்பில் போலி தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரிகள் ஷாப்பிங் மால்கள் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்களுக்கு தீயணைப்புத் துறை சார்பில் தடையில்லா சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் 58 கட்டடங்களுக்கு தீயணைப்புத் துறை சார்பில் போலி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரிய நிறுவனங்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வசூலித்து போலி சான்றிதழ் வழங்கி முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 10-க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு போலி சான்றிதழ் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் மோசடி நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் தீயணைப்புத் துறையில் பணியாற்றும் சிலரின் பங்களிப்போடு இதனை செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக தீயணைப்புத்துறை டிஜிபி கரண் சின்ஹா எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். முதற்கட்டமாக குமரி மாவட்டத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தனிப்படை அமைத்து விசாரணையை விரிவுபடுத்த காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இப்போதைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து அந்த இந்த மாதிரி நடந்திருக்க சம்பவம் தீயணைப்பு துறையினால் தான் காவல்துறைக்கு போயிருக்கு. புலன் விசாரணை எல்லா விஷயம் வந்துடும். ஒண்ணு வந்து இதே மாதிரி பொய் சான்றிதழ்ல ஒரு குழு ஏதாவது இது பண்றா, அதுல வந்து ஈடுபட்டவங்க யாரு, ஒருவேளை தீயணைப்பு துறையில இருந்து ரிட்டையர் ஆகி சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் ஆகிட்டாங்களா, அந்த மாதிரி விஷயம் விசாரணையில தான் தெரிய வரும். அவங்களே என்ன அப்படிப்பட்டவங்க கட்டிடம் இருக்கு, அவங்களா வாலண்டியர் போய் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அது ஒண்ணு இருக்கலாம். ஒரே ஒரு டைம் அவங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அது இருக்கா இல்லையா என்பதை பார்த்து அந்த சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு மேக்சிமம் ஒரு 1 hour வேலை ஒரு பில்டிங்கை பொறுத்த வரைக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது அதை ஒரு குயிக் டர்ன் அரவுண்ட் டைம் வச்சு செய்வதற்கு என்ன பிரச்சனை? அப்ப வந்து நீங்க வந்து பெரிய பெரிய பில்டிங்கா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் கூட வச்சுக்கோங்க. இவ்வளவு அரசாங்கத்திற்கு வந்து இதனால ஆட்கள் எங்களுக்கு இல்ல இதை பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா அது ஃபீஸ் கூட இது மாதிரி பெரிய பெரிய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாங்க முடியுமே இந்த மாதிரி அபிஷியலாவே. தொடர்வது விரைவுச் செய்திகள். கடலூர் மாவட்டம் நெய்வேலியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெயப்பிரியா குறுமம் 250 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுமத்திற்கு சொந்தமான நிதி நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் உறவினர்கள் வீடு என 30 இடங்களில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 4 நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அக்குழுமம் உரிமையாளர் ஜெய்சங்கருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சோதனையின் முடிவில் கணக்கில் காட்டப்படாத 250 கோடி ரூபாய் வருமானம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் ஆய்வகத்தில் 12 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் பரிசோதனை மையத்திற்கு மும்பையிலிருந்து உயரதிகாரி ஒருவர் அண்மையில் வந்தார். அவர் மும்பை திரும்பியதும் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. அவருக்கு தொற்று உறுதியானதை தொடர்ந்து ஆய்வகத்தில் இருந்தவர்களுக்கு பரிசோதனை செய்ததில் 42 பேரில் 12 பேருக்கு கொரோனா பரவியிருந்தது உறுதியானது. உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். இந்த விழாவில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 1000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. இதன் மூலம்
16 லட்சம் பெண்கள் பயனடைவார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் முக்கிய மந்திரி கன்யா சுமங்கலா திட்டத்தின் கீழ் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிதி வழங்கப்பட்டது. மேலும் 202 துணை ஊட்டச்சத்து உற்பத்தி மையங்கள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த விழாவில் பேசிய பிரதமர், பெண்கள் தங்கள் படிப்பை தொடர நேரம் கிடைக்க வேண்டும், சம வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதற்காகவே பெண்களின் திருமண வயதை 21 ஆக உயர்த்தியதாகவும், ஆனால் அதற்கும் சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூறினார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிவட்டி அருகே அங்கன்வாடி கட்டடம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மஞ்சவாடி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோம்பூர் கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இங்கிருக்கும் பழைய அங்கன்வாடி கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. கட்டுமான பணிகள் தொடங்கி சில நாட்களே ஆகும் நிலையில் பில்லர் கான்கிரீட் பெல்ட் கான்கிரீட் தரமற்ற முறையில் போடப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் சிமெண்ட் மற்றும் கம்பிகளும் தரமானதாக இல்லை என்றும் கூறப்படுகிறது. குழந்தைகளின் உயிர் தொடர்பான விஷயம் என்பதால் அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. ஜார்க்கண்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வாட் வரியை குறைக்க வலியுறுத்தி பெட்ரோல் பங்குகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்டில் டீசலுக்கு 22% வாட் வரி விதிக்கப்படுகிறது. இதனை 16% குறைக்க வலியுறுத்தி மாநில நிதியமைச்சரிடம் பெட்ரோல் டீசல் விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் தங்களது கோரிக்கை குறித்து மாநில அரசு மௌனம் காக்கும் நிலையில் ஒருநாள் வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட்டனர். அதன்படி இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அரசு வாகனங்களுக்கு மட்டும் தேவைப்பட்டால் பெட்ரோல் டீசல் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். மூலப்பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்திய கோவை கொடிசி அமைப்பின் தலைவர் ரமேஷ் பாபு உட்பட சிறு குறு தொழில் அமைப்பு நிர்வாகிகள் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனுமதியின்றி ஒன்று கூடுதல், தொற்றுநோய் பரவும் விதத்தில் செயல்படுதல் ஆகிய இரு பிரிவுகளில் ரைஸ்கோஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் கோவை பவர் ஹவுஸ் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சிபிஎம் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் உட்பட 38 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்த கொரோனா கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிநாடுகளில் இருந்து வரும் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை நடத்த மத்திய அரசிடம் அனுமதி கேட்டிருப்பதற்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து பிற மாநிலங்களுக்கு வந்து அங்கிருந்து ரயில் மற்றும் சாலை மார்க்கமாகவும் பலர் தமிழகம் வருவதை ஓபிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இவர்களையும் கண்டறிந்து கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என தமிழக அரசை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 50 விழுக்காடு மக்கள் முகக்கவசம் அணியாமல் வெளியில் சுற்றுவதை பார்க்க முடிவதாக கூறியுள்ள ஓபிஎஸ், கட்டுப்பாடுகளை கடுமையாக்கினால் மட்டுமே அடுத்த பேரிடரில் இருந்து மக்களையும் பொருளாதாரத்தையும் காத்திட முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிசான் மஸ்தூர் சங்கர்ஷ் கமிட்டி எனும் விவசாயிகள் சங்கம் காலவரையற்ற ரயில் மறியல் போராட்டத்தை தொடங்கியுள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி, இழப்பீடு, விவசாய போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு வேலை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமிர்தசரஸ் மாநிலம் தேவிதாஸ்புராவில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தால் நேற்று 35 ரயில்களும் இன்று 16 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடுமையான வானிலையில் தாங்கள் போராட்டம் நடத்தி வருவதாகவும், மத்திய மாநில அரசுகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காவிட்டால் மேலும் 3 இடங்களில் போராட்டம் தொடங்கும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் உள்ள நூற்பாலையில் பணியாற்றும் வடமாநில இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பீகாரைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் வெப்படை பகுதியில் செயல்படும் நூற்பாலையில் பணியாற்றி வருகிறார். அதே பகுதியில் மற்றொரு ஆலையில் பணியாற்றும் வடமாநில இளைஞரான பால்ராஜ் மீது அந்த பெண்ணுக்கு காதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பால்ராஜ் இளம்பெண்ணை தனது வீட்டிற்கு வரவழைத்து தனிமையில் உல்லாசமாக இருந்துள்ளார். அதன் பிறகு தனது நண்பர்களான பிரதீப்குமார், மனோஜ்குமார் ஆகியோரும் அங்கு சென்ற நிலையில் 3 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணிடம் வல்லுறவில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் 3 இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் கள் இறக்க அனுமதி கேட்டு ஈரோட்டில் செல்போன் கோபுரம் மீது ஏறி போராட்டம் நடைபெற்றது. அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் கள் இறக்குவதற்கான தடையை நீக்கக்கோரி போராட்டம் நடைபெற்றது. அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் கள் இறக்க தடையில்லாத நிலையில் தமிழக அரசு மட்டும் தடை விதித்து விவசாயிகளை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. தொடர்ந்து தனியாருக்கு சொந்தமான செல்போன் கோபுரம் மீது ஏறியும் அவர்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அவர்களை கீழே இறங்க வைத்து கைது செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் படிகட்டில் தொங்கி பயணிக்கும் சூழல் உள்ளது.
2019 ஆண்டு மாதேஸ்வரம் மலையடி வாரத்தில் இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது. இங்கு 1300 மாணவ மாணவிகள் பயின்று வரும் சூழலில் காலையில் 2 அரசு பேருந்துகள் மட்டுமே இப்பகுதிக்கு இயக்கப்படுகின்றன. இதனால் மாணவர்கள் படிகட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்கின்றனர். குட்டையூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கல்லூரி உள்ள நிலையில் பேருந்து கிடைக்காத மாணவர்கள் நடந்தே செல்ல வேண்டியுள்ளது. கல்லூரி முடித்து மாலை வீடு திரும்பும் போதும் இதே பிரச்சினை உள்ளது. இதனால் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என அரசுக்கு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் தொழில் வாய்ப்பை அமைத்துக் கொடுப்பதாகவும் கூறி 30 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பெருமாள் கோவிலை அடுத்த அனுமந்தபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கௌரி சங்கரா என்பவர் சுமார் 150 பேரிடம் 30 கோடி வரை வாங்கி மோசடி செய்திருப்பது அம்பலமாகி உள்ளது. பணத்தை பெற்றுக்கொண்டு வேலையும் வாங்கித் தராமலும் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமலும் இழுத்தடித்துள்ளார். பணத்தை கேட்டு வருபவர்களை மிரட்டவும் செய்துள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் அனுமந்தபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கௌரி சங்கரை போலீசார் கைது செய்தனர். அவருக்கு உடந்தையாக இருந்த சுரேந்தர் லட்சுமி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்துள்ள 69 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த 55 மீனவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 13 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றனர். 2 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்தவர்களும் கைதாகி இருப்பது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்யக்கோரி ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்கள் மீனவ ஒட்டுமொத்த கூட்டமைப்பை ஒட்டுமொத்த கூட்டி ராமேஸ்வரத்தில் நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். அதையும் வந்து வலியுறுத்தி சொல்கிறோம். மத்திய மாநில அரசு எங்களுக்கு மீனவர்களுக்காக இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் கண்டுக்காமல் இருக்குது. எங்களுக்கு எல்லன்னு கிடையாது, எல்லை இருக்கு, எல்லை இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எல்லை ஏந்தி இருக்கு, கடலில் எல்லையாக போட்டு வச்சுருக்காங்க. காற்று ஓட்டலில் நாங்கள் அந்த அளவு போகிறது இந்த அளவு சகஜம்தான். இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்கணும். முதல்ல ராமேஸ்வரம் மீனவர்களும் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மண்டபம் தங்கச்சி மடம் பகுதியைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாததால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தங்கச்சி மட மீனவர்கள் நாளை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் இருநாட்டு மீனவர்களிடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. அதில் தமிழகம் தரப்பில் இருந்து கலந்து கொள்பவர்களின் பட்டியலையும் விருப்பமுள்ள தேதியும் தெரிவிக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. இருநாட்டு மீனவர்களும் கடைசியாக கடந்த 2016 டெல்லியில் சந்தித்து பேசினர். கடந்த ஆண்டு செப்டம்பரில் காணொலி மூலமாக இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுடன் கலந்துரையாடிய போது பிரதமர் மோடி மீனவர்கள் விவகாரத்தில் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்.